ஸோ கைஸ் நான் உங்களுக்கு தெரிந்த இடப்பானி ஸோ இன்றைக்கி ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹிடன் மிஸ்ட்ரி ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த செய்தி தான் பார்க்க போகிறோம் ஏன் புனித தலங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் அதுவும் தொடர்ந்து செல்ல வேண்டும் அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டே வந்துருக்கோம் போன பதிவில் வந்து காசி மாநகரை பற்றியும் நிலாவை பற்றியும் ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கைலாயத்தை பற்றியெல்லாம் ஒரு சில தகவல்கள் நம்ம பார்த்துருந்தோம் அவர் சொன்னதை அப்போது அந்த ஒரு ஒரு ஆதிவாசி மனிதனை கூப்பிட்டு வந்து வீட்டில் லைட்டு போட வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லியிருந்தார் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் நிதர்சனமான ஒரு உண்மை தான் இல்லைங்களா ஸோ அதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்க்கலாம் இன்னையோட இந்த தலைப்பு அப்படிங்கிறது வந்து முடியுது ஏன் வந்து அந்த புராண தலங்களுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு முடியுது ஸோ எப்படியெல்லாம் சொல்கிறாரு பாருங்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெஞ்சு நாட்டில் இந்த கிராம ஃபோன் இந்த பாட்டு பாடிட்டுருக்கு இப்படி பேன்னு இருக்கும் தெரியுமா ஸோ அந்த கிராம ஃபோனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கிராம ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த ஃப்ரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் அந்த அறிஞர்கள் கூடக்கூடிய அந்த அரங்கம் அரங்கம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த அறிஞர்கள்லாம் வந்து நீ வந்து எங்ககிட்ட அதை ச வேலை செஞ்சு வச்சு காமி அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் அந்த விஞ்ஞானி அதை எடுத்துகிட்டு போகிறாரு அந்த கிராம ஃபோனை பாட வைக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைமை விஞ்ஞானிக்கு இது ஒத்துக்கிறதுக்கு மனசில்லை இவன் தான் என்னமோ பண்ணி பாடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அது எப்படி ஒரு த இரும்பு தகுடு பாடும் ஒரு இரும்பு தகுடு எப்படி பாடும் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணோம் அது எப்படி ஒரு ஒரு இரும்பு தோடு பாடுமா அப்படின்னு சொல்லி குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து கழுத்து நெரிச்சு பிடிச்சிட்டாராமா ஏன்னா குறவலி இப்படி நெரிசிட்டதுக்கப்புறம் நம்மளால் பேசவே முடியாதுல்ல அப்போ அந்த குறவலி இப்படி நெரிச்சு பிடிச்சோன்னே நீ நிறுத்து பாடுறது நிறுத்துறா நீ என்னமோ பண்ணுறடா பாடுற நிறுத்துறா அப்படின்னா நான் பண்ணலடா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு விடாமல் நெரிச்சுட்டே இருக்கார் ஆனால் இது எந்த விதமான ஒரு ஒரு மாறுபாடான குரல் மாறுபாடு இல்லாமல் பாடிக்கிட்டே இருக்குது அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு மூர்ச்சியாகக்கூடிய சுச்சுவேஷன் போகிற அளவுக்கு கழுத்து பிடிச்சி நெரிச்சிடுறாரு அப்போ அது என்ன வேலை செய்தோ அதை பண்ணிகிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆளுகள்லாம் வந்து ஒரு உடச்சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் நெஜாலுமே கண்டுபிடிச்சிருக்கான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க அப்போ இந்த கிராம ஃபோன் கண்டுபிடிச்சிது அப்படின்னு சொல்லக்கூடியதில் இத்தனை ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் காலங்காலமாக நமக்கு வந்து ஒரு கோவில் அப்படின்னுங்கிறத ஒன்று கட்டி கொடுத்து ஒரு அறிவியல் ரீதியாக இதில் ஆன்ம உண்டான வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தா அதற்கு பின்னதாக எவ்வளவு விஞ்ஞானமும் அதுக்குள்ளே இருந்திருக்கும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப எளிமையாக நமக்கு போயிடுது இப்போது அந்த கிராம ஃபோன் வந்தால் அன்றைக்கி பெரிய விஷயமா இருந்தது இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஃபோர் கேல என்னால் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ண முடியும் நீங்கள் எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கீங்க நான் பேசுகிறத கேட்குறது இல்லையா என் குரல் எப்படி இருக்கோ அந்த குரல் மாதிரியே ஏறத்தால் என் குரல் மாதிரியே நீங்கள் உங்களால் கேட்க முடியும் இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுமா டவுன்லோட் பண்ணுவோம் பண்ணி உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் மொபைல் எடுத்தோமா டப்புன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி அது சாத்தியம் இல்லை இன்றைக்கி எவ்வளோ ஈஸியாக போச்சு இல்லை கரண்ட்டாக இந்த போய் சுவிச்சை தட்டினா நம்ம லைட் ஏறி போகுது ஃபேன் எடுது இங்கே லைட் எரியுது என்ன வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி சும்மா அப்படி இப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அது கண்டுபிடிச்ச காலத்தில் அந்த கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த கிராம ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த டெலிஃபோன் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த லைட்டு குண்டு பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லை இன்றைக்கி நமக்கு அது ஈஸியாக போச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த கண்டுபிடித்தவர்களும் அதே போல் இலகுவாகவே அது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கிடையாது இப்போது பார்க்கும் பார்க்கும்பொழுது தன்னுடைய உயிரையே இழக்கக்கூடிய சூழல்லாம் வந்து தான் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உண்டான வழி அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இது மகாவீரர் மட்டுமில்லை எந்த ஞானியர் எடுத்திங்கனாலும் அவர்கள் இந்த ஆன்மீகத்திற்குண்டான ஒரு கோட்பாடை கொடுக்க பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்ததே கிடையாது அவர்களை இவர்கள் எந்த அளவுக்கு வந்து ஏளனப்படுத்தி ஏசி அவர்களை கேவலப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்தாலும் கூட அந்த மக்கள் மேலே இரக்கம் கொண்டு மக்கள் மேலே ஒரு தாயுள்ளம் கொண்டு அவர்கள் அவர்களுடைய பாதையில் நல்லா ஊனி நின்று இவர்களுக்கு நல்வழி காட்டி கொடுத்தே சென்றார்கள் அவர்கள் அப்படி அந்த சக்தி வந்து இவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பதிவு முன்னாடி இந்த இயேசு கிறிஸ்துவ பற்றியும் கங்கை நதியில் குளித்து அந்த பாவம் போவதை பற்றியும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அப்போது ஒரு ஞானி அப்படிங்கிறவருடைய ஆயுர் ஆயுட்காலம் குறுகியது எவ்வளோ தான் அவங்களும் இருக்க முடியும் அப்போது அவர்கள் இல்லாத காலத்திலும் கூட இந்த மனிதர்கள் வந்து அவர்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த சக்தியை அவர்களை அனுபவிக்கணும் அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு முன்னேறுவதற்காக ஒரு வழி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படி ஏற்படுத்தி தான் இந்த பூமியில் இயற்கையாக இருந்த அந்த சக்தி மையங்களில் போய் இவர்கள் தியானம் இருந்து அந்த சக்தி மையத்தை நல்லா பெருக்கி இவர்களும் ஒரு நிலையடைந்து அந்த இடத்தையும் அந்த பர்மனெண்ட்டாக அந்த சக்தி தங்குவதற்குண்டான ஒரு ஏற்பாடும் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க பட் பெர்மனண்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்போ அதை தக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி வேணும் அதற்காக தான் கோவில்கள் அப்படிங்கிறது எழுப்பப்பட்டது அதுவும் பழைய காலத்து கோயில்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சக்தி மையமும் அதற்குள்ளேயே அந்த ஏதோ ஒரு ஞானியருடைய சமாதி அந்த இடத்துல இருக்கும் அட்லீஸ்ட் கோயிலுக்குள்ளே இல்லைனாலும் அதனுடைய ப்ராக்சிமிட்டியில் எங்கேயாவது ஒரு சுற்று வட்டாரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல அந்த ஞானியருடைய ஒரு சமாதி அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த கோயிலும் இந்த சமாதியும் வந்து ஒரு ஒரு எனர்ஜி லிங்கேஜில் அது இருக்கும் தொடர்ந்து இது ரெண்டுக்குமே நம்ம போய்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய மனோநிலையிலேயும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திலையும் ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அமெரிக்கர்களுக்கு வந்து ஒரு யோசனை பாருங்களேன் விளக்கர மூலையும் மூலதாங்க மேலும் இங்கேருந்து ராக்கெட் அனுப்புகிறாங்க ராக்கெட் அனுப்பும்பொழுது இங்கே தொலை தூரத்துக்கு அப்படியே போகுது தொலை தூரத்துக்கு போகும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து வரக்கூடிய சிக்னல் கட் அப்போது அவங்களுக்கு ஒரு யோசனை சிக்னல் கட் போச்சு இப்போ அங்கேருந்து இங்கே வந்து இங்கேருந்து மறுபடியும் அங்கே போகிறதுக்கு வந்து டைம் எடுக்குது ஒருவேளை அந்த சிக்னல் பெர்மனண்ட்டாகவே கட்டாயி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்போ அந்த டேட்டாலாம் என்ன பண்ணுறது நான் இந்த நினச்ச நேரத்தில் இங்கே நினச்ச நொடியில் அங்கே தெரியுமோ அங்கேருந்து அந்த சிக்னல் அனுப்பின நொடியில் எனக்கு இங்கே இவருக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்பொழுது டெலிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க தொலைவில் இருப்பதை உணர்தல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா டெலிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இது பண்ணுறாங்க அப்போ இந்த உலகத்தில் இந்த டெலிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் அதுக்கு முன்னதாகவே யாருக்கிட்டே அது இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அமேசான் கார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் ஆதிவாசி பழங்குடியினர் மக்கள்கிட்ட இந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கிறதாக அவர்களுக்கு தெரிய வருது ஒரு சயின்டிஸ்ட் குழுவை வந்து அனுப்புகிறாங்க அப்போ அங்கே போய் அவர்கள் நான்கு நாட்கள் இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க இந்த மேட்ரு அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு கிட்டே இவங்க போகிறாங்க யார் இந்த ஆதிவாசி குழு இப்போ ஏதாவது ஒரு வேட்டையாட்றதுக்கு போகிறாங்களோ ஏதோ ஒரு பொருள் சேகரிக்க போகிறாங்களோ இந்த தேவைக்கு உண்டான விஷயத்தை அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க இந்த மரத்துக்கிட்ட போய் தங்க யாருக்கிட்டே எதை பேசணும்னு நினைக்கிறமோ அந்த ஆளை வந்து இப்படி மனசில் நினைச்சிட்டு அந்த மரத்துக்கிட்ட பேசுகிறாங்க எந்த இவர்கள் மனசில் நினைச்சாங்களோ அந்த ஆளுக்கு நொடி பொழுதில் அங்கே விஷயம் தெரிஞ்சிருது அவர்கள் ரிட்டன் வரும்பொழுது அவங்க இவங்க என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இது எப்படி நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது இவர்களும் இந்த விஷயத்தில் இருந்து அனுபவப்பட்டு பார்க்குறாங்க அந்த நான்கு நாட்களுக்குள்ளே இவர்களுக்கு அது ப்ரூவ்மெண்ட் எல்லாம் ஓகே அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது ஆனால் எப்படின்னு தெரியல ஆதிவாசி மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க எப்படி இதில் எப்படி நடந்தது எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் தெரியல என் பாட்டனும் பூட்டனும் பண்ணுனா அவனுக்கு நடந்தது நானும் பண்ணுறேன் எனக்கு நடக்குது ஆனால் எப்படின்லாம் தெரியாது ஸோ சாவியை தொலைச்சு போட்டோம் விஷயம் இருக்குது கோயில் இருக்குது விஷயம் இருக்குது ஆனால் அது எப்படி வே அது வேலையும் செய்யுது அதற்கேற்றாரு போல் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட போய் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது வேலை செய்யுது அப்போ கோயிலில் போய் அமைதியாக அந்த தியானத்தில் உட்காரணும் தொடர்ந்து போகும்போது அது வேலை செய்யும் எப்படி வேலை செய்யுது தெரியல தொலைச்சிட்டோம் அந்த அந்த டேட்டாக அந்த சாவியும் தொலைச்சிட்டோம் வேலை செய்யுது என் பாட்டனும் போட்டனும் போனால் அவனுக்கு வேலை செஞ்சுது எனக்கு அப்படி தான் பழக்கப்படுத்தி கொடுத்தான் நானும் போகிறேன் எனக்கும் வேலை செய்யுது எப்படின்லாம் கேட்டேன்னா எனக்கு தெரியாது நம்மளுடைய மொத்த இந்திய சமுதாயமே இப்படி தான் இருக்குது சொன்னால் செஞ்சே அவனுக்கு வேலை செஞ்சுது எனக்கும் வேலை செய்யுது நான் என் குழந்தைக்கும் நான் பழக்கப்படுத்தி கொடுப்பேன் எப்படின்னா எனக்கு தெரியாது சொன்னதை செய்யணும் என் பாட்டன்னு சொன்னால் நானும் என் பையனுக்கு சொன்னது செய்யன்னு சொல்கிறேன் நடக்குது வேலை நடந்தால் சரி அவ்வளோதான் என்ன இருந்தால் என்ன பண்ணு இப்படியே தான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் நடக்குதான்னு கேட்டால் நடக்குது தொடர்ந்து அதற்கு ஏற்றார் போல் அந்த அந்த சாவியை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும் பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடும் கிடையாதுங்க போய் நீங்கள் அமைதியாக கொஞ்சம் நாள் உட்காந்து வரோம் காலையிலையும் சாயங்காலமும் போ தினமும் போ ஆனால் உங்களுக்கு மாற்றம் வரும் எப்படி நடக்குதுங்கிறத விட்டுரு ஆனால் நடக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பாருங்களேன் புத்தர் போதி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தார் புத்தகையாவில் வந்து இன்றைக்கி அந்த அசோக மரம் தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்தார் அரச மரம் சாரி அரச மரம் அப்போ அந்த இடத்துல போய் பொழுது அவருக்கு வந்து ஞானம்னா கிடைக்கல போய் உட்கார்ந்தோன்னே கிடைச்சதா இல்லை அவர் என்ன பண்ணுவாரா யாருக்கிட்டே பேச மாட்டாராம் எந்த பேச்சுமே எடுக்க மாட்டார் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரான் அவர்கிட்ட யார் வந்தாலுமே அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பாராம் எதுவுமே பண்ண மாட்டாரான் ஆனால் அந்த மரத்துக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாராம் அந்த மரத்தை வந்து இவருக்கு அந்த தியானம் பண்ணும்போது டயர்டாகும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்கார் போர் அடிக்கிறது அப்போ அந்த டயர்டாகும் அப்போ அந்த மரத்தை சுற்றிக்கிட்டே இருப்பார் அப்படியே க்ளாக் வைஸில் அந்த மரத்தை அப்படி இருப்பாராம் இருப்பார் மரத்தை மரத்துக்கிட்டே அதை பேசிகிட்டே அப்படி சுற்றிட்டே இருப்பாராம அப்புறம் கொஞ்சம் நேரம் அண்ணன் ஒரு பாட்டுக்கு பேசாமல் தியானத்தில் உட்காந்துக்கு வராமல் யார் வந்தாலும் எதுவும் பேச மாட்டார் அவர் பேசுனதும் அவர் சிரித்ததும் அவர் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புலம்புல புழம்புனதும் ஒரு அழுதது எல்லாமே அந்த அரச மரத்துக்கிட்ட மட்டும்தான் தான் வேறு எந்த வேலையும் அவர் பண்ணவே இல்லை ஒரு கட்டத்தில் அவர் ஞானமும் அடைஞ்சார் அவர் முக்தி நிலைக்கும் போயிடுற அந்த உடல் விட்டுவும் போயிடுறார் இப்போ புத்தர் வந்து அந்த முக்தி நிலைய அடைஞ்சதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து அந்த புத்தரை பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாரா புத்தர் என்ன வணங்காத இந்த மாதிரி அந்த மரத்தை வணங்க அப்படின்னாரா சரிங்களா என்ன வணங்குனதுனால ஒரு பயணம் இல்லை இந்த மரத்தை வணங்க அப்படின்னாராம் ஏன்னா அவரும் சொல்லலை ஏன்னு மக்கள் கேட்கவும் இல்லை அப்போ அவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அந்த மரத்தினால் தனக்கு என்னமோ ஒரு நன்மை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு காரணத்தினால இந்த உடல் அழிஞ்சிரும் ஆனால் இந்த மரம் அப்படிங்கிறது இந்த ஒரு மரம் இல்லை இது போல எண்ணற்ற மரங்கள் இருக்குது இந்த மரம் அழிஞ்சு போயிடும் ஆனால் இந்த மரம் அழியாது அப்போ தொடர்ந்து நீ இந்த மரத்தை வேண்டும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய மருதல் எனக்கு என்ன நடந்ததோ அதே மாறுதல் உனக்கு நடக்கணும் இன்றைக்கு வரைக்கும் பௌத்தர்கள் மரத்தை வணங்குறது ஒரு வழிபாடாக வச்சுட்டே இருக்காங்க புத்தகை போனோம்னால் நம்ம புத்த மரத்தை தான் பார்க்கலாமா எனக்கு தெரியல ஓஷா அவர் சொல்கிறார் போய் பார்க்கணும் இங்கே தான் இருக்குது போய் பார்க்கணும் அப்போது அந்த மரத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இப்போ அசோகர் வர்றார் இந்த மரத்தை பாதுகாக்கணும் என்ன பண்ணுறது இலங்கை போகிறாங்க இலங்கை பிடிக்கிறாங்க நிலங்கை பிடிச்சோடனே நிலங்கைக்கு ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசர்கிட்ட ஒரு ஒரு பரிசில் கொடுக்கணும் அரசருக்கு என்ன பரிசில் கொடுக்கணும் ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு பரிசில் கொடுக்குறாரு எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு உண்டான ஒரு பரிசில் கொடுக்கணும் இவர் என்ன தெரியுங்களா அசோக மரத்தில் புத்தர் உட்கார்ந்து ஞானம் அடைஞ்சார் பாருங்கள் அந்த மரம் அந்த மரத்தினுடைய ஒரு கிளையை வெட்டி அவர் பையன்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாராம் ஏன்னால் அவங்க பேர் என்ன தெரியுமா மகேந்திரன் சங்கமித்ரை சரி இவங்க ரெண்டு பேர்த்திட்ட கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம் எந்த ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜாவுக்கு மரக்கலைலாம் புத்த இதாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் அங்கே வாங்கின அந்த ராஜாவும் அதை வாங்கி அதை நட்ட வைக்கிறாங்க இந்த காலத்தினுடைய கோலமோ இல்லை படையெடுப்போ என்னவோ இந்த புத்தகையால் இருக்கக்கூடிய அந்த மரம் வந்து அழிஞ்சு போகுது ஆனால் ஸ்ரீலங்காவில் இவங்க கொடுத்து அனுப்பிச்ச அந்த ஒரு மரக்கலை இருந்தது பாருங்க அது நல்லா தளர் த வந்து அது நல்லபடி வளர்ந்துருச்சு ஒரு மரத்தினுடைய அந்த கிளை எப்படியா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் அதே சக்தியோடு வளருமா அப்படின்னு கேட்டால் அந்த மரத்துக்கும் இண்டிவிஜுவல் ஒரு சக்தி உண்டு புத்தர் அந்த இடத்துல உட்கார்ந்தாருன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அவர் அங்கே ஞானம் அடைஞ்சார்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த சக்தியும் அதோடு சேர்ந்துருக்கும் இப்போ இது சும்மா ரேண்டமாக எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த அந்த எனர்ஜி வந்து டிசிபேட் ஆயிரும் அந்த எனர்ஜி வந்து அப்படியே அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்போது அது வெறும் மரக்கிளையாக மட்டும் பார்க்காம அது புத்தராகவே பார்த்து கொண்டு போகிறதுக்கு உண்டான மனப்பான்மை இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கொடுக்கணும் அசோகர் தன்னுடைய பையனையும் பிள்ளையும் தேர்ந்தெடுத்திருக்காரன் அதுதான் மகேந்திரனையும் சங்கமித்திரையும் தேர்ந்தெடுத்திருக்க காரணம் அதுதான் காரணம் அவர்கள் அதை மரக்கிளையாக மட்டும் பார்க்கவில்லை அது புத்தராகவே பார்த்தார்கள் புத்தர் வாழ்ந்த காலத்தில் அந்த இடம் எப்படி சக்தி உண்டதாக இருந்ததோ அந்த மரம் எப்படி சக்தி ஊட்டப்பட்டதாக இருந்ததோ அதை போலவே பார்த்து அதை கொண்டே கொடுத்ததுனால புத்தரே இலங்கைக்கு போனதாக அந்த இடத்துல மாறிச்சு இவர்கள் போய் இலங்கையில் வந்து எல்லாத்தையும் வந்து பௌத்தர்களுக்கு மாத்துனாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலையுமே இவங்க மாற்றுல மரக்கிளை தான் அந்த இடத்துல மாற்றுச்சு காரணம் அது புத்தரோட சக்தியோடவே அங்கே போச்சு புத்தராகவே அந்த இடத்துக்கு அந்த கிளை போச்சு அந்த புத்தருடைய சக்தி அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சுது அவங்க தன்னை அறியாமல் அந்த ஒரு சமயத்திற்கு மாற ஆரம்பித்தாங்க இப்படி தான் அங்கே உண்மையிலுமே நடந்தது அப்போ கயாவை வந்து அந்த மரம் பட்டு போகும்பொழுது என்ன பண்ணாங்க அந்த கிளை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டை வச்சு இன்னைக்கு அந்த இடத்துல புத்த புத்தகயாவை அசோக மரம் அந்த அரசு மரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது ஸோ ஒரு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படிங்கும் பொழுது பல வழிகளில் நம்மளால் பயன்படுத்த முடியும் ஆக்கத்திற்கோ அழிவுக்கு எதுக்காக இருந்தாலும் பல வழிகளில் நம்மளால் பயன்படுத்த முடியும் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாமே மனிதர்களினுடைய வளர்ச்சிக்காகவும் அது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கலாச்சாரத்தில் ஆன்ம முன்னேற்றத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதிகப்படியான ஒரு ஆன்மீக நூற்கள் சேர்ந்த ஒரு கலாச்சாரமும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடமாக இந்த இந்திய சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு இந்த இது சப்கான்டினட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருந்திருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு என்ன வழி இருக்குமோ எல் எல்லாத்தையும் அப்படி கொட்டி கூத்து வச்சு போயிருக்காங்க நம்மளுடைய பெரியவர்கள் நம்மளுடைய வேலை அதை பயன்படுத்தினா போதும் அவ்வளோதான் நம்மளுடைய வேலை அதை பயன்படுத்தினா போதும் ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போயிட்டு வந்தோன்னே போதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த மரமோ அந்த கோவிலோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கிடையாது அந்த இடம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போய் அங்கே உட்கார்றீங்க பாருங்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு வந்து சேருது பாருங்கள் இதுதான் உங்களுக்கு உண்மையாலுமே மாறுதல் அப்போ அந்த எனர்ஜி அங்கே இருக்குது நீங்கள் இங்கே இருக்கீங்க சும்மா போயிட்டு வரதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல அது அது கொடுத்துட்டே இருக்குது ஆனால் நீங்கள் ரிசீவிங் செல் நீங்கள் ரிசீவிங்க்கு ரெடியாக இருக்கணும் ரெடி ஆகிட்டீங்க தானா இது வந்து சேர்ந்துடும் தப்பு நீங்கள் வந்து ஒரு ஒரு முக்தி நிலையை அடைஞ்சிட்றீங்க அப்போ புத்தரனுடைய அந்த அதே இன்னும் அந்த அரசமரத்துக்கு போய் உட்காந்து நம்மளுக்கு வந்து முக்தி கிடச்சிருமா புத்தரோட சக்தி அதை தான் இருக்குது இருக்குது நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக அங்கே போய் உட்காந்தோம்னா போதும் அவ்வளோதான் அங்கே போய் ராமு லவ்ஸ் கவிதான்னு எழுதாமல் இருந்தால் சரி ஸோ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் முதடி வரணும் இல்லை ஸோ ஷோ சொன்ன விஷயங்கள்லாம் இன்ன தான் நம்ம புனித தலங்களுக்கு போகிறோம் சமாதிகளுக்கு போகிறோம் மலைகள் ஏறுவதற்குண்டான காரணம் இது தான் அப்படிங்கிறாரு ஓஷன் ஸோ சும்மா வேக்கியானம் பேசுகிறேன்னு சொல்லி இதெல்லாம் உதாசீனப்படுத்தி ஒதுக்குவதனால ஒரு பயணம் இல்லை நீ ஒதுக்கிட்டு போயிடுற உனக்கும் அவ்வளோதான் ஆனால் அங்கே போகிறவங்க புனிமடைஞ்சிரும் அந்த இடமும் நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை நீயா போய் அதை அழிக்காமல் இருந்தேன்னா சரி ஸோ இதெல்லாம் தான் காரணங்களாக நம்மளுடைய பெரியவர்கள் இந்தந்த இடத்துக்கு போய் இந்தந்த வேலைகளெல்லாம் செய்யின்னு சொல்லி வச்சிட்டு போனது விளக்க முடியாது பட் வேலை செய்தால் வேலை செய்யுது அவ்வளோதான் ஸோ ஏன் நான் விளக்கத்துக்கு முற்படணும் எனக்கு வேலை செய்தா செய்து சந்தோஷமா இருக்கேன் என் அம்பது சந்தோஷமா தோசமாக இருக்குது போதும் இல்லை வேறு என்ன சிம்பிளான லைஃப் நம்மளோட ரைட் எனிவே ஸோ இதோட இந்த தலைப்பு அப்படிங்கிறது முடியுது ஏன் வந்து புனித தலங்களுக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்குண்டானது குடிச்சுருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்து ஒரு புது தலைப்பில் இதே இருந்து இன்னொரு புது தலைப்பில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு இடப்பாண்டே நன்றி வணக்கம் कच्चि में कच्चि में